நன்றி மேம், அடுத்த நேரத்தில் நம்ம பேசலாம். வணக்கம் இனியவளே, உனக்காக வணக்கம். பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க? நான் வேலூர்ல இருந்து, வேலூர்ல இருந்து ரேகா பேசுறேன் மேடம். ஓகே ஓகே ரேகா, என்ன வயசாகுது ரேகாக்கு? 29 மேடம். ஓகே ரேகா, மேடம் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகள். மேடம் சொல்லுங்க. ரேகா சொல்லுங்க. மேடம் எனக்கு குழந்தை இல்ல, மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது மேம். என்ன பிரச்சனை? அக்கா தங்கச்சி யாராவது கூட பிறந்தவங்க இருக்காங்களா? யாருமே இல்ல. ஒத்திக்கு ஒரு பொண்ணு இல்லையா? கரெக்ட். நல்லா. ஓகே ஓகே. அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க பக்கத்துல? இல்ல மாம், அவங்கலாம் தூரம். ஓகே ஓகே. இப்ப நீங்களும் கணவரை மட்டும் தான் தனி குடுத்தனா இருக்கீங்களா? குழந்தை இல்லாதக்கு இது வரைக்கும் ஏதாவது டாக்டர்கிட்ட போய் பாத்தீங்களாமா? ட்ரீட்மென்ட் பாத்துட்டு தான் இருக்கும். பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு டிவில பாத்துட்டு இதுலாம் எதுவும் பிரச்சனை இருக்குமோ, அதனால ஏதாவது பிரச்சனை நானே இல்ல. நீங்க இப்ப ட்ரீட்மென்ட் பார்த்தப்ப டாக்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க? ஓகே, மாசம் மாசம் பீரியட்ஸ் ரெகுலரா வர்றது இல்லையா? சரி, நான் சொல்றது கேளுங்க. காலையில காலையில டெய்லி ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போங்க. நீர்க்கட்டி யாருக்கு வரும்னா, உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்துட்டு அதிகமா வேலை கம்மியா செய்யற பெண்களுக்கு வரும். காலையில வந்து ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போங்க. ஒரு ஆயுர்வேதா கடையில போய் அசோகா ரிஸ்டம்னு ஒரு கஷாயம் கிடைக்கும். என்னது அசோக மரம் இருக்குல்ல, அசோக மரம், அதோட அது நீங்க எந்த ட்ரீட்மென்ட் பார்த்தாலும் இது நேச்சுரல் ட்ரீட்மென்ட். பா, இது வந்து நீங்க அசோக மரப்பட்டில இந்த அசோக ரிஸ்டம் கஷாயம், அந்த கஷாயம் மாசம் 2 பாட்டில் குடிங்க. காலையில வாக்கிங் போங்க. சூட்டை கலப்புற மாதிரி பப்பாளி பைனாப்பிள் எல்லாம் சாப்பிடுங்க. டெய்லி வெள்ளரிக்காய் மாதுளம்பழம் அந்த மாதிரி சாப்பிடுங்க. பப்பாளி பைனாப்பிள் மாதிரி சாப்பிடாதீங்க, சிக்கன் தான். ஓகே சரி, என்ன இதுக்கு முறையா சிகிச்சை பண்ணுங்கப்பா. சைனஸ் இருக்குன்னா நீங்க ஒரு சித்த மருத்துவ பிரிவு, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சித்த மருத்துவ பிரிவு சைனஸ்க்கு மெடிசன் கொடுத்தாங்கன்னா முழுமையா குணமாயிரும். நீங்க அதனால ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுறது, டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுறது, அப்படி வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் சாப்பிடுங்க. வெதுவெதுப்பான தண்ணியை நீங்க குடிச்சுக்கிட்டுங்க. லைட்டா பெப்பர் போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு சைனஸ் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. சரி, அதனால இது பண்ணுங்க. இது வந்து அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா அது ரொம்ப கவலையா மன அழுத்தமா ஒன்னே ஒன்று ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு ஒன்னும் குழந்தைக்கு சம்மந்தமா எந்தெந்த டாக்டர் கருத்தரிப்பை பத்தி பேசுறாங்கன்னு எல்லா சேனலையும் ஓபன் பண்ணி எல்லாரும் குழப்பறதையும் ஒன்னா மனசுல வாங்கி போட்டுக்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்க நல்லா அழகா வாக்கிங் போங்க. நல்லா நிறைய 2-3 ஜூஸ் ஒரு நாளைக்கு குடிங்க. கொஞ்சம் குடிஞ்சு நிமிந்து நல்லா வேலை பாருங்க. ரொம்ப சிரிச்சு நல்ல பாசிட்டிவ் ஆகிட்டு போயினா நமக்கு என்ன வயசு என்ன 40 ஆகி போச்சு. இதை செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்கா 6 மாசத்துக்குள்ள கேரண்டியா உங்களுக்கு கன்சீவ் ஆயிரும். புரியுதா? உங்களுக்கு ரேகாவுக்கு வந்து இவ்வளோ மன அழுத்தம் வரக்கு காரணம் என்னென்னா, அக்கா தங்கச்சி அருணில் கூட பிறந்தவங்க இல்லை, நீங்கள் ஒரு சிங்கிள் கேர்ள், ஒரு பொண்ணு உங்கள் அம்மாவுக்கு, அப்போ அம்மா அப்பாவும் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஸோ ஏதாவது இப்போ அக்கா தங்கச்சிலாம் இருந்தாங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி என்னடி நீ பண்ணுற அப்படிங்கிறதோ, ஒரு அண்ணன் தம்பி இருந்ததுன்னா ஒரு பேசிட்டு அப்பப்போ ஒரு ஃபோன்லலாம் பேசினா ஒரு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகாது. நீங்கள் தனியாக இருக்கிறனால உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியறதும், போகிற பக்கம்லாம் இதை கேட்கும்போது உடனே உங்களை ஆன்சர் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவலைப்பட வேண்டாம். இது அழகாக வந்து குணப்படுத்தக்கூடியது தான். அதனால் நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க, 6 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக கன்சீவ் ஆகும். ஓகே, மற்றபடி இந்த ப்ரோக்ராம் கவுன்சிலிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.